கலைஞரின் அரை நூற்றாண்டு உதவியாளராக இருந்த சண்முகநாதன் நேற்று காலமாகிய சூழலில் தற்பொழுது அவரின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கலைஞரின் உதவியாளர் சண்முகநாதன் நேற்று காலமானார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் நேரில் சென்று அவருக்கு அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அவரின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, விவரங்கள் என்ன? முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் உதவியாளர் சண்முகநாதன் உடல்நலக்குறைவால் நேற்று பிற்பகல் காலமானார். அவருக்கு வயது 80. உடல்நல குறைவு காரணமாக ஏற்கனவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று சிகிச்சை பலனின்றி வந்து காலமானார். இந்த சூழலில் நேற்று மாலையே சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சொப்பலிங்கம் காலனியில் அவர் உடல் வந்து கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று மாலையே அவர் இல்லத்துக்கு வந்து நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார். அதை தொடர்ந்து திமுகவின் முன்னோடிகளும் அதே போல திமுகவின் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பட்ட தரப்பினரும் வந்து நேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். குறிப்பாக பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் நேற்றே வந்து சண்முகநாதன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை வந்து செய்தனர். குறிப்பாக நேற்று இரவே இரண்டாவது முறையாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் 9 மணி அளவில் சண்முகநாதன் அவர்களுக்கு மீண்டும் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்ற அந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த சூழலில் இன்று காலை ஒரு 10 மணி அளவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சண்முகநாதன் இல்லத்திற்கு வருகை தந்து மீண்டும் வந்து அஞ்சலி செலுத்தினார். சற்று முன்பாக தமிழக முதலமைச்சர் அவர் இல்லத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். தற்போது அவர் சண்முகநாதன் உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த மயிலாப்பூர் மின் நிலையத்துக்கு முதல்வர் தற்போது சென்று கொண்டுள்ளார். அதே நேரத்தில் சண்முகநாதன் உடலும் தற்போது ஊர்வலமாக தேனாம்பேட்டையிலிருந்து அவர் இல்லத்திலிருந்து தற்போது கிளம்பியுள்ளது. இங்கிருந்து செல்லாமரசூர் வழியாக ராதாகிருஷ்ண சாலை வழியாக மயிலாப்பூர் மின் நிலையத்துக்கு தான் அந்த உடல் தற்போது சென்று கொண்டுள்ளது. அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சண்முகநாதன் மறைவை அடுத்து ஏற்கனவே நேற்றே வந்து பல்வேறு கட்சி தரப்பினரும் முக்கிய தலைவர்கள் வந்து மரியாதை செய்தனர். குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதல் சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், அதே போல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் தலைவர் ஈவிகே சிலகன் என பல்வேறு மாற்று கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி, அதே போல திமுகவின் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பட்ட மக்களும் தற்போது அஞ்சலி செலுத்தி தற்போது அவர் உடல் வந்து இங்கிருந்து ஊர்வலமாக தற்போது கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மயிலாப்பூர் மின்மயத்துக்கு அவருடன் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அவரது உடல் வந்து மின்மயத்தில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடும் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது உடலானது தற்போது ராதாகிருஷ்ணன் சாலையை நோக்கி தற்போது சென்று கொண்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.